டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கழுத்து கருமையை நிரந்தரமா வந்து சரி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ரெமிடி தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதை ரெடி பண்ணி நீங்க கழுத்து கருமை மேல அப்ளை பண்றப்ப கண்டிப்பா உங்களுக்கு கழுத்து கருமையை நிரந்தரமா சரி பண்ணி கொடுக்கும். இதுல நான் வந்து என்ன பொருள் சேர்க்கிறேன், என்ன பக்குவத்துல சேர்த்திருக்கேன் அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா அதை நீங்க அப்ளை பண்றப்ப நிரந்தரமா நீக்கி திரும்ப அந்த கழுத்து கருமை வந்து ஏற்படாம தடுக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்ம சேனலை போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கக்கூடியது உருளைக்கிழங்கு தான் எடுத்துருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கழுத்து கருமையை நிரந்தரமாக வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு அருமையான ரெமிடி தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்காண்டி தான் உருளைக்கிழங்கு வந்து நம்ம எடுத்துருக்கோம் அப்படின்னே சொல்லலாம். இந்த உருளைக்கிழங்குல வந்து பார்த்திங்கன்னா மாவுச்சத்து வந்து அதிகமாகவே இருக்குது. கருமைகளை வந்து நிரந்தரமாக சரி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஃபேஸுக்காக இருக்கட்டும், கழுத்து கருமையாக இருக்கட்டும், தொடைக்கருமையாக இருக்கட்டும், எல்லா விதமான அந்த கருமைகள் மேலே நம்ம உருளைக்கிழங்கு அப்ளை பண்ணுறப்ப இதில் இருக்கக்கூடிய அந்த மாவுச்சத்தும் வைட்டமின் டியும் நமக்கு கண்டிப்பாக ஸ்கின் டோனை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கக்கூடியது. அந்த கருமைகள் வந்து நிரந்தரமாக வந்து சரி பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த உருளைக்கிழங்கு வந்து ஒரு ஹைலைட்டானது அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி அதுக்காண்டி தான் நம்ம உருளைக்கிழங்கு எடுத்திருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கை தொடர்ந்து நம்ம எடுக்கக்கூடியது என்ன அப்படின்னா மஞ்சத்தூள் தான் ஆட் பண்ணுவோம். மஞ்சத்தூள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபேஸில் வந்து நம்ம அப்ளை பண்ணுறப்ப ஸ்கின் டோனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னு நல்லா சாஃப்டாக மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கழுத்து கருமையில் அப்ளை பண்ணுறப்ப நமக்கு அங்கே ஸ்கின் டோனை இன்க்ரீஸ் பண்ணி நிரந்தரமாக அந்த கருமைகளை வந்து சரி பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு அற்புதமான பொருள் அப்படின்னே இந்த மஞ்சத்தூளை வந்து நம்ம சொல்லலாம். இன்றைக்கி அதுக்காண்டி தான் நம்ம மஞ்சத்தூளை வந்து நம்ம எடுத்திருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மஞ்சத்தூளை தொடர்ந்து நம்ம எடுக்கக்கூடியது என்னென்னு பார்க்க முன்னாடி உருளைக்கிழங்கு வந்து நம்ம கட் பண்ணிட்டு எடுத்துக்கணும். நல்லா கட் பண்ணி தோலை ஒரு ஹாஃப் உருளைக்கிழங்கு வந்து போதுமானது. தோலெல்லாம் நல்லா கட் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தோலை வந்து நல்லா கட் பண்ணிட்டு எடுத்துக்கிட்டோம். நல்ல ஒரு க்ளீனான பிளேட்டும் இது பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸ்க்ரப் பண்ண போகிறப்ப உருளைக்கிழங்கு நல்லா ஸ்க்ரப் பண்ணிட்டுருக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த கழுத்து கருமையை வந்து நிரந்தரமாக வந்து சரி பண்ணிருக்கோம். இப்போ வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டு எடுத்துக்கிட்டோம். இதை நல்லா இருக்கமான பவுலில் நம்ம இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு போகிறோம். பவுலில் இதை வந்து இந்த உருளைக்கிழங்கோட பேஸ்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஆட் பண்ணிவிட்டாச்சு. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சள் ஒரு ஹாஃப் டீஸ்பூனுக்கு நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஹாஃப் டீஸ்பூனுக்கு சேர்த்து நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கையும் நம்ம எடுத்து வச்சுருந்தா அந்த மஞ்சத்தூளையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
ஆயிடுச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். தண்ணி சேர்த்து நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோங்க. இப்போ ஒரு அருமையான பக்குவத்தில் நமக்கு ரெண்டு ரெடி ஆகிட்டுருக்கு. லாஸ்ட்டு ஃபைனலாக இது கூட நம்ம தேங்காய் எண்ணெய் தான் ஆட் பண்ண போகிறோம். தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம ஆட் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த கழுத்து கருமையை நீக்கி அந்த இடத்த நல்லா சாஃப்டாக மாற்றி கொடுக்கும். திரும்ப வந்து கருமை ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு இந்த தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு ஹைலைட் ஆனது அப்படின்னே சொல்லலாம். இப்போ நம்ம ஒரு நாலு சொட்டுக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த அளவுக்கு தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்தா போவோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு அருமையான பக்குவத்தில் நமக்கு ரெமடி வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த மூணு பொருட்கள் தான், உருளைக்கிழங்கு, மஞ்சத்தூள், கோகனட் ஆயில், இந்த மூணு பொருள் தான். இது மூலயமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மணி மிக்ஸ் பண்ணி கழுத்து கருமை மேலே ஒரு அரை மணி நேரம் நல்லா தடவிடணும். தடவிட்டு அரை நேரம் கழித்து நீங்கள் வாஷ் பண்ணிங்க அப்படின்னாலே அந்த கருமைகள் வந்து கண்டிப்பாக நீங்கியிருக்கும். ரெண்டு நாள் இதே மணிக்கு தொடர்ந்து அப்ளை பண்ணுங்கள். நிரந்தரமாக வந்து கருமைகளை நீக்கி அந்த இடத்துல ஸ்கின் டோனையும் நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் பண்ண இந்த ரெமடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்ம சேனலில் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாளைக்கு இதே மணிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.